மார்ச் 27ஆம் தேதி இந்த 2023ல் சீமான் வந்து மதுர செல்வம் என்றவனை வச்சுட்டு என் கூட பேச்சுவார்த்தை நடத்தினார் இல்லையா. அது நாம் தமிழர் கட்சிக்கோ இப்போ போய் இந்த என்னமோ இப்போ எங்கெங்கயோ எம்எல்ஏ வழக்கெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்களாமே, அவங்களுக்கோ இல்லாட்டி வந்து கைல்விழியோட குடும்பத்துக்கோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்க கூட பிற கட்சிகளுக்கோ யாருக்காவது தெரியுமா, யாருக்காவது தெரியுமா? அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். இப்போ நான் எதுக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து சீமான் மேலேயும் வந்து மதுரை செல்வம் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் தெரியுமா? இந்த திமுகவோட காலகட்டத்தில் திமுகக்காரங்க தான் வந்து எனக்காக குரல் கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அஇஅதிமுகவோட காலகட்டத்தில் நான் செத்தே போயிட்டேன் அப்படின்னா கூட அஇஅதிமுக வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி தான் இருந்தாங்க. அவங்க ஆட்சி மாறினோடனே வந்து திமுகக்காரங்க வந்து விஜயலட்சுமி விஜயலட்சுமின்னு அவங்க வந்து பேசுகிறாங்க. சீமானுக்கு கொஞ்சம் ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னோடனே, இந்த 12 வருஷமாக வந்து எனக்கு அவள் யாருன்னே தெரியாது, அவள் வந்து அப்படி இப்படின்னு கதை பேசிகிட்டு இருந்தவர் செல்வமை வச்சு இந்த பேச்சுவார்த்தைக்கு மார்ச் என்னன்னு வராரு அப்படின்னா, நான் கேட்டேன் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியும் நீங்களும் தான் வந்து அச்சுறுத்தல் கொடுத்துட்ருக்கீங்க, சென்னையில் வாழ விட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து கேட்டுக்க போகிறாங்க, நீங்கள் எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னு சொல்கிறனால தான் அவங்க என்னை எதிர்த்துட்ருக்காங்க. இப்போ கூட நீங்கள் பேச்சுவார்த்தை பண்ண வந்திருக்கிறீங்க இல்லையா, இது வந்து நீங்கள் யாருக்கும் சொல்லாது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணாட்டு கைவிலிக்கு தெரியக்கூடாதான், அவங்க குடும்பத்துக்கு தெரியக்கூடாதான், நாம் தமிழ் கட்சியில் யாருக்கும் தெரியக்கூடாதான், உலகத்தில் யாருக்குமே தெரியக்கூடாதான் இந்த மாதிரி ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறது, எக்ஸப்ட் சீமானுக்கும் மதுரை செல்வமுக்கும் எனக்கும். ஓகே, ஸோ அதில் என்ன சொல்கிறார் அவர்னா, இந்த மாதிரி நான் வந்து மார்ச் 2023 இந்த பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறோமா, அடுத்த வருஷம் 2024 வரைக்கும் நான் வந்து பெங்களூரில் இருக்கணுமா, சென்னை வரக்கூடாதான், ஏன்னா அவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கான், என் திமுகக்காரங்க முன்னாடி ரொம்ப அசிங்கமாக இருக்கான். ஸோ நான் மாதம் மாதம் வங்கி கணக்கில் வந்து 50,000 ரூபாய் போட்டுடுறேன், என்னை பற்றி எதுவும் நெகட்டிவாக பேச வேண்டாம், நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சென்னை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை செல்வம் வச்சு பேச்சுவார்த்தை பண்ணார். இவன் மதுரை செல்வம் தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறான், சீமான் வந்து அப்பப்போ எனக்கு ஆடியோ கிளிப் கொடுத்துட்ருக்காரு, நான் தினம் வீடியோ இவன் என்கிட்ட தினம் வீடியோ வாங்குறான், மாமா எப்படி இருக்காருன்னு கேட்குறாங்க, அக்கா நீங்கள் கொஞ்சம் பேசி கொடுங்கக்கா, மாமாட்ட பாப்பாவை கேளுங்கக்கா, மாவீரன் பாப்பா எப்படி இருக்குன்னு கேளுங்கன்னு இவன் எல்லாம் உட்காந்து தூண்டு விட்டுக்கிட்டு மாமா வேலை பண்ணிக்கிட்டு என்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருக்கிறான், அவர்கிட்ட போய் கொடுத்துட்ருக்குறான். ஆனால் அவர் வந்து எங்கிட்ட டைரெக்டாக சீமான் பேசிட்டு இல்லை. ஸோ எனக்கு இது வந்து இவன் இந்த மாதிரி ஒரு டீலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு கோவந்துருச்சு. நான் அதுக்கு தான் வந்து நான் வந்து சீமானை பேச சொல்லு இல்லாட்டி காசு போடுறது நிப்பாட்டிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடித்தேன். நான் சொன்னதுக்கப்புறமும் தாண்டி 2 மாதம் போட்டுட்டு இந்த மாதிரியே வந்து காசு போட்டால் நான் வாய் மூடிட்டு இருப்பேனோ அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் என்ன பண்ணேன்னா வந்து வீடியோ போட்டுட்டு நல்லா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சீமானுக்கு வீடியோ போட்டு நான் இந்த மாதிரி காசே போடாதீங்க ஓகே வேண்டாம், நான் இதுக்கு மேலேயும் சென்னையில் நான் வந்து பெங்களூரில் இருக்க மாட்டேன், நான் சென்னை வந்து நான் வந்து முறையாக கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் தமிழ் மக்கள் கூட நான் வந்து எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் வாழணும்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஒரு 6 ஆடியோ வந்து அனுப்புறான். அதாவது என்ன, அக்கா 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 அக்கான்னு அப்படியே பம்பிட்டு இருந்தவன் ரப்புன்னு அப்படியே திரும்பி அப்படியே என்னன்னு சொல்கிறான் அப்படின்னா, நான் உங்களுக்கு நேரில் வந்து 1 கோடி கொடுத்துருக்கேன், ஸோ எனக்கு அது திருப்பி கொடுங்க, அப்புறம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சேனல்ஸ்க்கும் வந்து இந்த ஆடியோலாம் பேசி என்னையே வந்து அசிங்க அசிங்கமாக பேசி என் குடும்பத்தை அசிங்க அசிங்கமாக பேசி அடுத்தாப்பில் பாருங்க நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கன்னு ஒரு கேவலமாக ஒரு 6-7 ஆடியோ கிளிப் வந்துச்சு செல்வம். ஸோ எனக்கு வருத்தமாச்சு. ஓகே, மீண்டும் சமாதானம் சொல்லிட்டு திரும்பியும் அழிக்க தான் வந்திருக்கார் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேரலிசிஸ் ஆன எங்கள் அக்காவை 10 மணி நேரம் ஜெர்னி பண்ணி 20,000 ரூபாய் கிட்டத்தட்ட காருக்கே செலவு பண்ணிப்பாவன் எங்கள் அக்காவுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு கமிஷன் அலுவலகத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு என்ன கேட்குறேன்னா, நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் தெரியுமா சீமான் இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிக்க தெரியுமா? இப்போ கைல்வெளியும் கைல்வெளி குடும்பத்துக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா, அதை நான் இப்போ வெளியில் தெரியப்படுத்துகிறேன்றக்காக தான் நேற்று வந்து இந்த அவதூறுலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். அப்போ என்ன பெரிய மதர் தெரேசாவா? அண்டு சும்மா ஏதேதோ பேச்சுவாக்கெலாம் அச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினைக்காதீங்கன்னா, எனக்கு முன்னாடி எத்தனை பேர் கூட திருமணம்லாம்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதுக்கெலாம் நான் எத்தனை கோடி டெஃபமேஷன் போட வைக்க போகிறேன் தெரியுமா? இல்லை நீங்கள் விளையாட்டு நினைக்காதீங்க, அப்புறம் கைது ஒரு இடத்துலையாக போய் கைது பண்ண வைக்கிறோன்னு சொல்லிட்டு அத்தனையும் மொத்தம் உங்களுக்கு தான் நெகட்டிவாக வந்து முடிய போகுது. ஓகே, ஏன்னா அங்கே டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்து அதை அப்சர்வ் பண்ணிட்டுருக்காங்க, நீங்கள் என்ன எப்படிலாம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது சீமானுக்கு தான் நெகட்டிவாக போகுது. அப்புறம் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன்னு, அவர் வந்து எப்பவுமே என்னோட வழக்கு இந்த மாதிரி மேலே வந்த உடனே அவர் வந்து கைதாக போறாருன்னும் போது போய் ஆளுங்கட்சி முதலமைச்சர் கால போய் விழுந்துருவார், வந்து நான் வந்து அவங்க பக்கம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நேற்று பாத்தீங்களா ஒரு நூல் விட்டார் பாத்தீங்களா, நான் திமுக ஆதரவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆனோடனே அப்படியே கொஞ்சம் இன்ட்ராகேஷன் ஸ்லோ ஆயிட்டு என்னைய கொஞ்சம் அப்படியே பெங்களூர் ஓட்டிட்டு இவர் வந்து இதுல இருந்து கொஞ்சம் அப்படி தப்பிச்சுவார். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எல்லாம் நல்லா கவனிங்க. ஓகே, நான் பாவம் இந்த வாட்டி தமிழ்நாடு மக்களாக நம்பி வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இவன் பேச்சுவார்த்தை பண்ணிக்கிறான்ல 20 மார்ச்ல அதை மறைக்கிறதுக்கு தான் உட்காந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து அப்படி லோ 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 லோன்னு கத்துறான். அவன்கிட்ட கேளுங்க,
டாக்குமெண்ட்ஸோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட நாங்கள் வந்து கரெக்டாக 3 லட்சம் டெபாசிட் பண்ணதுக்கு எங்ககிட்ட ப்ரூஃபு, மதுரை செல்வம் பேசின ஆடியோ, சீமான் கொடுத்துருக்குற ஆடியோ எல்லாம் கொடுத்து நாங்கள் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோமே, அதுக்கு சீமான்கிட்ட என்ன பதில் இருக்குதான் கேளுங்க. கைவெளிக்கு தெரியாமல் தானே இதை பண்ணியிருக்கிறாரு, அப்போ என்ன இப்போ பெரிய என் பொண்டாட்டியே கேர் பண்ணிக்கல. ஆமாம், நீ என்ன இப்போ அவ கட்டி விட்டானா இப்போ எங்கே ஓடுறதுன்றிருக்கா, இப்போ போய் அவக்கால புஷ்ணுக்குறியா? அதான் சொல்கிறேன்ல, லேஸ் பட்ட போகிறோன்னு நினச்சிக்காதீங்க. சீமானு பயங்கரமான டபுள் கேம் ஆடுற ஒரு பர்சன். அப்படியே அங்கே ஒருத்தன்ட்ட போய் காலில் விழுறது, இங்கே வந்து காலில் விழுறது. இப்போ இந்த பேச்சுவார்த்தை நான் சொல்லலைன்னா யாருக்குமே தெரிய வாய்ப்பு கிடையாது. இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா, அதனால் இப்போ என்னைய போட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டு யாரும் தப்பிக்க முடியாது. ஓகே, நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். நாம் தமிழ் கட்சியிலையும் அப்படி நான் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அங்கே வழக்கு கொடுத்துட்டு என்னமோ அன்றைக்கி அந்த ஃபாத்திமாலாம் சொல்லணும்னு நினச்சிட்டேன். உங்களுக்கெல்லாம் இருக்குது ஓகே, உங்களுக்கெல்லாம் நான் யாரையும் விட போகிறதா இல்லை. ஒரு ஒருத்தரையும் வந்து டெஃபமேஷன் அந்த பயில்வான்றாங்கனாத்து எல்லாரும் என் கண்ணில் பட்டிருக்கிறாங்க. ஒரு ஒருத்தருக்கும் செப்பரேட்டாக நோட்டீஸ் அமிச்சு ஓகே நீங்கள் எடுத்து வைங்க இவ்வளோ கோடி அப்படின்னு நான் பண்ணப்போகிறோம். அப்புறம் நீங்கள் எல்லாரும் ஓடியே போயிடுவீங்க. ஓட வைக்கிறத வந்து நான் நிச்சயமாக இந்த தடவை பண்ணுவேன் ஓகே. நான் வந்து இந்த வாட்டி பெங்களூர் ஓடுறதுக்காக வரல. எவ்வளோ என்னை தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ விடாமல் பண்ணிட்டுருக்கிறோம், அவனை ஓட வைக்கிறது தான் நான் வந்திருக்கேன். தமிழ்நாடு மக்கள் சப்போர்ட் இருக்குது ஓகே. முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்து எனக்கு கவர்மெண்ட் கண்டிப்பாக எங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, காவல்துறை எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது, எல்லாரோட அன்பு நிச்சயமாக எனக்கு நியாயம் கிடைக்கும் இந்த வாட்டி அப்படின்னு நம்புகிறேன். இதை நல்லா நோட் பண்ணுங்கள் ஓகே. இந்த பேச்சுவார்த்தை நடத்திக்கிறார் இல்லையா, இதை வந்து கவர் பண்ணுறது தான் இப்போ லோலோ லோலோ லோலோன்னு ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் உட்காந்து. அப்போ அத்தனை பேர் நான் அந்த மாதிரி ஒரு தவறான பொண்ணுனா அப்போ இமேனத்துக்கு வந்து 50,000 ரூபாய் காசு பட வந்தானாமா? அதனால நான் அதுதான் நேற்று சொன்னேன், நீ கையில் கிடச்சா அவன் மூஞ்செலாம் உடச்சி பல்லெலாம் தட்டி கொடுத்துருவேன். ஏன்னா அப்படி என் முன்னாடி வந்து நிற்கிற தைரியம் கூட சீமானுக்கு கிடையாது. சும்மா பின்னாடி இந்த மாதிரி நான் எப்போவுமே சொல்வேனே, பொட்ட மாதிரி வேலை பார்த்துட்ருப்பானே, அந்த மாதிரி பொம்பளை வேலையை பண்ணிக்கிட்டு அதை காட்டிக்கிட்டு இதை காட்டிக்கலாம் பண்ணிட்டுருக்கிறதுக்கு தொடப்பக்கட்டையால் வந்து தமிழ்நாடு மக்கள்கிட்ட அவன் அடி வாங்குவான். அது நான் உறுதியாக இருக்கிறேன் ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம்.